அவன் கீழே விளையாடுது இவனை பார்த்துட்டு பலராமன் சுபத்ரா எல்லாரும் கீழே போடுறான் பூவை ஒருத்தர் பூ வேண்டாம் பூ வேண்டான்னு பயந்து போயிட்டா இன்னைக்கும் இந்த ஜெகநாத கஷேத்திரத்தில் பூஜை பண்ணுற வாழ்க்கை ஒரு பயம் உண்டு ஏதான ஒன்று தப்பாக நடக்கிறதா ஜெகநாதன் கோச்சின்னு அவளுக்கு தெரியும் இன்றைக்கும் காட்டி கொடுத்துருவான் ஏதான அவனுக்கு பிடிக்கல அவன் பக்தர்களை யாராவது அவமரியாதை பண்ணிட்டான்னா அன்னைக்கு கோவில்ல ஏதான பிரச்சனை வரும் அப்போ அந்த பூஜை பண்ண வாட்டை பார்த்தா இல்லை இது ஏதோ பிரச்சனை ஜெகநாதன் கோபத்தில் இருக்கான் இந்த குழந்தைக்கெலாம் வேண்டாம் போ அப்படின்னு இல்லையா இந்த மாதிரி வேண்டாம் போ அப்படின்னு பூவெல்லாம் தட்டி விட்டுவிடுத்து பையன் உடனே அவ்வாளுக்கெல்லாம் ஒரு பழக்கம் உண்டு இந்த புரியல ஒரு விசேஷமான பழக்கம் உண்டு என்ன பண்ணால் அந்த பூஜை பண்ணுறவாழ்லாம் விரதம் இருந்துக்கிடுவாள் உபவாசம் இருந்துருவா சுவாமியுடைய கோபத்துக்கு என்ன காரணம் தெரிஞ்சு அதை சரி பண்ண பிறகு தான் சாப்பிட்றதுன்னு முதல்ல சங்கல்பம் பண்ணிப்பாள் ஆனால் ஜெகநாதன் சாப்பிடலாம் அப்புறம் என்னதுக்கு ஆகும் அப்படின்னு சங்கல்பம் மணி நூட்டார்கள் கோவில்லேயே படுத்துப்பாவா கோவிலில் தான் இடத்த ஓரத்தை படுத்துருவாள் தூங்குவாள் தூக்கத்தில் வந்து ஜெகநாதன் சொல்லுவான் என்ன தப்பு நடந்ததுன்னு சொப்பனத்தில் வந்து சொல்லுவான் இன்னி வரைக்கும் நடந்துன்னு ரொம்ப கரெக்டாக இருக்கும் ரொம்ப வேணால் ரொம்ப கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி பண்ணால் இந்த மாதிரி பக்தன் வந்தால் அவனுக்கு நீ பிரசாதம் கொடுக்கல அவன் கொடுத்த பூவை கொடுக்கல கரெக்டாக காட்டி கொடுப்பான் உடனே அவ கிட்ட போய் அவள் மன்னிப்பு கேட்டு அவளை கூண்டு வந்து சரி பண்ணாதான் ஜெகநாதன் சாப்பிடும் ஜெகநாதன் சாப்பாடு பிரியன் சாப்பாடுறமான்றான் இல்லையா அவன் சாப்பிட்லனா உலகமே வாடி போயிடுமா அதனால் பதருவா வாழலாம் ஜெகநாதனுக்கு பூ ஏற்றுக்கல எதாவது ஏற்றுக்கலன்னா வாழ்க்கலாம் உடம்பெலாம் நடுங்க ஆரம்பிச்சிடும் அழுவா ஸோ நீ இப்படி கோச்சிக்காதேடா நம்ம ஆற்றுல யாராவது ஒருத்த சாப்பிட்லனா எப்படி கோச்சிப்பான் வீட்டில் அந்த மாதிரி வாழ்க்கலாம் பயமா எல்லாரும் சொன்னால் சரின்னு சொல்லி ஜெகநாதன் நமஸ்காரம் பண்ணிட்டு எல்லாரும் கோவில் அங்கங்கே படுத்துக்கிறான் கொஞ்ச நேரத்தில் எல்லாரும் தூங்கி ஆச்சு சொப்பனத்தில் ஜெகநாதன் ஹோமம் ஏற்கனவே கண்ணு பெருசு முறைக்கிறதும் ம் வாயின் அப்படின்னு இருக்கான் வாய் பிதிக்கும் அப்படின்னு இருக்கான் முகத்தை வச்சு அந்த அர்ச்சகர் கேட்குறா என்ன ஆச்சுடா ஜெகநாதா எதுக்குடா குழந்தை கோச்சிக்கிறாய் ஆசை ஆசையாக என் பக்தன் பூ மாலையை கொண்டு வந்தா நாரில் கட்டியிருக்குனா நீ வாங்கிக்க மாட்டேன பாரு அவன் சாப்பிடவே இல்லை அவன் அழுதுண்டே இருக்கான் போ 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 அவங்கிட்டேருந்து மாலையை கொண்டு வந்த சாத்தினாதான் நான் மாலை போட்டுவேன் அப்போ தானே நீயும் போட்டுப்பா பல்ராமன்னா அப்படின்னா அவனும் ஆமாம் ஆமான்னு தலையாடுறானு சுபத்ரா நானும் அப்படிதான் சுரசுடா நானும் அப்படின்றார் அவரும் நானும் அப்படி தான் எல்லோரும் சொல்லிட்டு உடனே டக்குன்னு கண்ணை முடித்தார் கையை கூப்பிண்டார் அழுதார் குடுகுடுன்னு ஓடுறாடலாம் எல்லோரும் இந்த ரகுதாஸ் அழுதுன்ட்ருக்காரான் மாலையை வச்சுட்டு பக்கத்தில் வாடி போகிறதுடா சாதிக்க கூடாதாடா ஆசை ஆசையாக பண்ணினடா என்னடா அப்படின்னு புலம்பின் ஓடி வந்தார் ரகுதாசர் காலில் விழுந்தார் மன்னிச்சுடுங்கோ சத்தியமா ஜெகநாதன் ரொம்ப வருத்தத்தில் இருக்கான் துக்கத்தில் இருக்கான் உடனே பதறார் என் ரகுநாதன் அடரானா என் ரகுநாதன் கோபத்திற்கான ஆமா அச்சோ என்ன பண்ணணும்னா அந்த மாலையை குடு நீ வந்து சாத்து குடு குடுன்னு அழைச்சிண்டு போய் இந்த மாலையை கொடுக்க அவர் அப்படி சாத்தினார் அதுக்கப்புறம்தான் ஜெகநாதன் மேல அத்தனை புஷ்பங்களையும் வச்ச உடனே ஜெகநாதன் ஏத்தின்றான் அப்போ என்ன உரிமை என்ன பக்தி இருக்குது பாருங்க பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியாக பிரயச்சதி ததகம் பக்தி உபகிருத்தம் அஸ்னாமி பிரயதாத்மனக ஆசையோட ஒரு பூவோ ராஜகுமார் ஒரே ஒரு பூ தானே கொடுத்தான் அவ்வளோ அழகாக வாங்கிட்டான் இல்லையா பூவோ பழமோ இலையோ ஒரே ஒரு சொட்டு தண்ணியோ ஆசையோடு டெய்லியும் ஒரு நேரத்துக்கு நீங்கள் நிவேதனம் பண்ணுறீங்கன்னா அதே நேரத்துக்கு நிவேதனம் பண்ணணும் சுவாமிக்கு பசிக்கும் அதே நேரத்துக்கு அந்த நேரம் தப்பவே படாது ரொம்ப கரெக்டாக அப்படி பண்ணிட்டு வந்தால் ரொம்ப அழகாக பகவான் ஸ்வீகரிச்சுப்பான் உடனே எல்லாருக்கும் பரம சந்தோஷம் இருக்குது ஒரே சந்தோஷம் ரகுதாசருக்கு ஏய் ஜெகந்நாத்தா வாங்கிட்டியா எனக்கு தெரியண்டா நீ வாங்கிப்பேன் நீ சமத்து தான் உன்ன இப்படி பேசுகிற நீ சமத்து நிறைய திட்டா உடனே ஜெகநாத் கொஞ்சம் படா அவன் போடலைன்றதுக்காக என்ன திட்டுவியோ நீ அவங்கிட்ட எல்லாம் சண்டை போட்டிருக்கணும் ம் அப்படி முகத்தை திருப்பிக்கணும் ஏ ப்ளீஸ்ரா முகத்தை திருப்பிக்காதரா ம் அப்படி முகத்தை திருப்பிடணும் அவர் சொன்னா நீ சாதாரணமாக பார்த்தாலே கண்ணு பெருசாக இருக்குது இன்னும் பெருசாக இருக்குல்லாம் பார்க்காது அப்படி உடனே அப்படி இந்த முகத்தை அப்படி புது குறி சுருக்கின்றானான் இந்த கண்ணை உடனே அவர் கண்ணத்தை பிடிச்சி கிழறாரான் ஹே ஃப்ரெண்ட் உன் கண் அழகாக அகண்டு விரிஞ்சு பார்த்தாதான்டா தான்டா அழகு அப்படி இருக்கும்டா அவன் கண்ணு கிங்கினி வாய் செய்த தாமரை பூப்போலே செங்கன் எம் எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோ எம்பார் பாருடா உடனே அவன் நீ பாட்டுக்கு சாப்பிடாம பாடு நானும் சாப்பிடலாம் ரொம்ப பசிக்கிறது அப்படின்றதுதான் உடனே அழகா அவனுக்கு எல்லாம் நிவேதனம் பண்ணா ஆனந்தமா ஜெகநாதன் ஜோரா அப்படி ஒரு லீல பண்ணான் இன்னிக்கும் அது ஒன்றும் ஜெகநாதன் கோவிலில் மட்டும் நீங்கள் டைமிங்கே கண்டுபிடிக்க முடியாது நாங்கள் போயிருந்தோம் ராத்திரி எட்டரை ஒம்பதரை மணிக்கு தூங்கிடுவான்னு நாங்களும் உக்காந்தோம் 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 ஆள் வருவார் 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 எங்கே போனார்னே தெரில அப்புறம் பக்கத்து விழை கூப்பிட்டு விசாரிச்சு இங்கே இப்படித்தான் அவனுக்கு இன்றைக்கி தூங்கணும்னு ஆசை இல்லை அப்படின்னு பகீர்னு தெனக்கு ஏற்கனவே ரெண்டு மணி நாள் வாந்தி பேரில் வேறு போய் உக்காந்துட்டுருக்கேன் இப்படி தான் உட்காந்துட்டு நான் அவன் நல்லா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கான் நான் சொன்னார் நீ இப்படி பார்க்குறதுனால பார்க்க முடியல என் கூட உக்காந்தாலும் என் மடியிலையே படுத்துட்டான் நிறைய பேர் சௌக்கியமாக ஜெகந்நாத் சேர்ந்த குருஜி மடியில் படுத்துனா சௌக்கியம் அப்படின்னு படுத்துட்டான் நான் சொன்னேன் எல்லாரும் படுத்துட்டாச்சு நான் மட்டும்தான் பாக்கி இருக்கேன் ஒழுங்காக நீ தூங்கிட்டு என்ன தூங்க விடு அப்படின்னு அதுக்கப்புறம் எங்கேருந்து வந்தார் அவர் கடைசி அவர் எங்கேயோ தூங்க போயிட்டார் அது என்ன விஷயம் எங்களுக்கு அப்போ தெரியாது அவர் தூங்கி பொறுமையாக வந்து ஜெய் ஜெகநாத் அப்படின்றார் சுவாமிகிட்ட வந்து உடனே அழகாக நித்ரா தேவியை கொண்டு வந்து வாசப்படியில் வைப்பா நித்ரா தேவிக்கு ஒரு அங்கே மூர்த்தி உண்டு நான் பார்த்தே யாரா பூசா வந்து உக்காரா ஏற்கனவே வெடியாறு காலமெலாம் ஆகிடுச்சு கண்ணெல்லாம் சொருகிறது நான் புருவத்தை இப்படி வச்சு இப்படி தான் பார்த்துட்டு ஜெகநாதனை கண்ணை சொருகிறது நிஜமாவே அத்தனை சரி நித்ரா தேவியை கொண்டு வாசப்படியில் வச்சு அந்த கட்டிலெலாம் கொண்டு ஜெகநாதன் பலராமன் சுபத்ராக்கெல்லாம் கட்டில் உண்டு அதை கொண்டு வந்து போட்டு அவர் அப்படி ஆறுதி ஆடுறோம் அவர் அப்படின்றார் நாங்கள் ஓ ஒரே சமயத்தில் அத்தனை பேருக்கு தூக்கம் வந்து கொடுத்து அழகாக ஆரத்தி காட்டினா டக்கு டக்குன்னு விளக்கி விடுவோம் திடீர்னு ஒன்றுமே புரியல அப்படியே கிளம்புற திருப்பதி பெருமாள் எழுந்துக்கிற சமயத்தில் ஒரு தூங்க போடுறார் கௌசல்யா சுப்ரஜான குட் நைட் அப்படின்னு படிக்கிறான் எல்லோரும் நல்ல தூக்கம் அப்புறமா பார்த்தா அப்புறம் லைட்டை கொஞ்சம் லேசாக சின்ன லைட் போட்டால் நாங்கள்லாம் வெளில வரணும் நான் கேட்டேன் திருப்பி எப்போ தரப்பார் இப்போதான் தூங்க ஆரம்பிச்சிருக்கார் எழுந்துக்கும் போது எழுந்துப்பார் அப்படின்றான் ஒரு கோவில் அப்படி சொல்லுவாள் இப்போதான் தூங்க ஆரம்பிச்சிருக்கேன் அவனோட கோமான பார்த்தார் இப்போ தான் தூங்குறான் தான் தூங்குறான் அதுக்குள்ளே நான் எழுதுக்கிறத பற்றி இல்லை கேட்டேன் பா அப்படிங்கிறார் அப்போ அவளுடைய அந்த பாவம் பார்த்துக்கோங்க அவளுக்கு இந்த கோவிலில் இந்த ரொட்டீன்லாம் இருக்கும் இல்லையா நமக்கு இப்படி தான் இந்த நேரத்தில் பண்ண நம்ம வச்சு சில இப்படி கோவிலில் லேட் கோவம் வரும் நமக்கு புரியல நீங்கள் ஒன்றும் கோச்சிக்கவே முடியாது எதுக்கு சொன்னால் நான் வாங்கின திட்டு நீங்கள் வாங்கப்படாதுன்னு சொல்ல அழகா அதுக்கப்புறமா எழுதான் சமயத்தை படுத்துட்டு ஒரு மணி நேரத்தில் எழுதுவானோ அது வேற கஷ்டம் நம்பவே முடியாது நான் பார்த்தா அப்புறம் பார்த்தா கோவில் அவன் அங்கங்கே படுத்துன்னு இருக்கா பார்த்தா மணி அடித்த உடனே ஒரு நேரம் கை குப்பிக்கிறான் அவ்வளோதான் ஆச்சரியம் ஜெகநாதன் அவ்வளவு சுதந்திரம் ஒரு சௌலபியம் ஜெகநாதனுக்கு உண்டு அந்த ரகுதாசன் மேலே எல்லாருக்கும் ஒரு மரியாதை ரொம்ப ஆச்சரியம் ஜெகநாதன் இடத்துல பேசுவார் நடா சாப்பிட்டாய் இன்னைக்கு உப்பு சரியாக இருந்ததா கிட்டே கேட்பாறான் ஏ ரகுநாதன் சாப்பாடு நல்லா இருந்ததா நீ பலராமன் ஒழுங்காக சாப்பிடவே இல்லையே இத்தனையும் சொல்லுவாராம் பேசுவாராம் நிறைய பேர் பார்த்தா அப்படி இருப்பார் அவர் பாடுகிறதை பைத்திய மாதிரி பேசிட்டு இருப்பாராம் பக்கத்தில் நின்று கேட்டால் தான் அவர் என்ன பேசுகிறாருன்னு தெரியுமா பைத்திய மாதிரி ஒவ்வொருத்தர் நிற்பார் கூட்டத்தோட கூடத்தை இடிச்சலாம் நீங்கள் ஒவ்வொருத்தர் நின்று இப்படி பார்ப்பார் அவர் அவர் கரெக்டாக பகவான் என்னெல்லாம் நீ பண்ணுறானோ அத்தனையும் பேசின்னு இருப்பார் என்ன பாக்கியம் பேச முடியும் நீங்களும் பேசலாம் அதிகாரம் உண்டு நிறைய பகவானுடைய நாமத்தை ஜபிங்குவோ கிருஷ்ணா 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 ஜபிக்க 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 சுவாமி பேசுவான் நீங்கள் பேசுகிற அத்தனையும் சுவாமி கேட்டுன்ட்ருக்கான் அத்தனையும் கேட்டுன்ட்ருக்கான் அவனுக்கு பிடிக்கலன்னா கரெக்டாக அவங்களுக்கு காண்பிச்சு கொடுத்துருவான் எனக்கு நீ பண்ண காரியம் பிடிக்கலை இது சரியில்லை இது வேண்டாம் அப்படின்டுவான் அத்தனை அழகு ஒரு நாள் ரகுதாசருக்கு கொஞ்சம் உடம்பு முடியலை அப்படியே வாந்தி பேதி அவரால் எழுந்து போய் கூட போக முடியலை அவர் சின்ன ஒரு குடிசை மாதிரி அதில் தங்கிட்டு இருந்தார் முக்கால்வாசி நேரம் அந்த அந்த கொடைக்கீழே உட்காந்துருப்பார் சில சமயம் அவரோட குடிசையை படுத்துப்பார் ஆனால் எழுந்து கூட நடந்து வர முடியல அவரால் படுத்துட்டு மலமூத்திரம் எல்லாம் போயிட்டார் அப்படியே ரொம்ப நேரமாக அப்படியே கிடக்கிறார் வீடே நாடுறது மலமூத்திரம் தானே நம்ம உடம்பு நன்னாக இருந்து நம்ம காரியத்தை பண்ணுற வரைக்கும் நல்லது உடம்பை ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க உடம்பில் அக்கறை நிறைய வேணும் நம்ம எல்லாருக்கும் ஆசை இருக்குது அக்கறை எதான வியாதிகள்லாம் டாக்டர்லாம் சொன்னால் அதுக்கு என்ன உண்டோ மருந்து சாப்பிடுங்க பகவானிடத்தில் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க வாயெல்லாம் கட்டுங்கோ நிறைய சாப்பிட்டு முடித்தாச்சொன்று சாப்பிட்றது பாக்கியே இல்லை நம்ம சாப்பிட்றதெல்லாம் ஆரோக்கியமான ஆகாரம்னு நான் சொல்லவே மாட்டேன் நிறைய ஆகாரம் சும்மா வயிற்று போட்டு ரொப்பின்னு இருக்கோம் நாக்குக்கு சாப்பிட்டுருக்கோம் அதனால தான் பாதி வியாதிகளுக்கு காரணம் அதனால் உடம்பில் அக்கறை ரொம்ப 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 ஜாஸ்தி அண்ணா வேணும் நமக்கு ஆசை இருக்குது ஆனால் அக்கறை வேணும் டாக்டருக்கு வேண்டாம்னா விடுங்கோ மனசை மாற்றிக்கோங்கோ எனக்கு அந்த வைராக்கியத்தை கொடு எனக்கு இந்த நாக்கு ருச்சியை ஜெயிக்கவே நம்முடைய நாக்கு ருச்சியை ஜெயிக்க வைக்கிறதுக்காக தான் சில வியாதிகளே நமக்கு வர்றது ஜெயிக்கிறதுக்குன்னா சில விஷயங்கள்லாம் சில அவமானங்கள் சில அவமரியாதைகள்லாம் நமக்கு ஒரு ரோஷம் வரத்துக்காகத்தான் நடக்கிறது அப்படியே மலமூத்திரம் போயிட்டு அப்படியே கிடக்கிறா அப்படியே முனகின்றிருக்கார் வாந்தி பயத்தில் உடம்பு அவ்வளவு கலப்பாக இருக்குது இப்போ யாரோ ஒரு பையன் வந்தான் ஒரு வேண்டாம் வேண்டாம் நான் போய் அலம்பிக்கிறேன்னார் இது அப்படின்றா அவருக்கு ஒன்றும் முடியலை அப்படியே ஒரு அறமயக்கத்தில் இருக்கார் அவன் எல்லாத்தையும் அவரை எடுத்து தூக்கி கொண்டு போய் அவர் உடம்பெல்லாம் குளிப்பாட்டி விட்டு ஜெகநாதனுக்கு தடவை சுகந்த திரவியங்கள்லாம் தடை விட்டு ஒரு சந்தனம் எல்லாம் பூசி அவர் பெட்டெல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணி வீட்டு ஓரத்தெல்லாம் சந்தனத்தை பூசி திரும்பி எல்லாம் சரி பண்ணி அவர் படுக்க வச்சு பகவானுடைய மகா பிரசாதம் அவர்களுக்கெல்லாம் என்ன வந்தாலும் மகா பிரசாதம் மகா பிரசாதம்னா ஜெகநாதனுக்கு நிவேதனம் பண்ணுற பிரசாதம் ஐம்பத்தாறு ஐட்டம் அதுக்கு பேர் தான் மகா பிரசாத் அப்படின்னு பேர் எந்த நிலமையாக இருந்தாலும் அதை மட்டும் எடுத்து ஒன்று வாயில் போட்டுருவா துளியூண்டு புரி ஜெகநாத பிரசாதத்துக்கு

ஜெகநாத பிரசாதத்துக்கு நேரம் காலம் இடம் சாஸ்திரமெல்லாம் ஒன்றும் கிடையாது உடனே சாப்பிட்டுடணும் அப்படின்னு விட்டார் மகாபிரியவை பிரார்த்திச்சுக்கோங்க ஜெகநாத பிரசாதம் நமக்கும் நிச்சயமாக கிடைக்கும் அது எப்படி கிடைக்கும்னு எனக்கு தெரியாது அங்கே போய் சாப்பிடுவோம் இங்கேயும் ஏதான ஒரு ரூபத்தில் ஜெகநாதன் நிச்சயமாக கொண்டு வந்து தருவான் அழகாக பிரசாதம் எல்லாம் கொடுத்தாச்சு சரி எனக்கு வேலை இருக்குன்னு அவன் போயிட்டான் ஒரு கொஞ்சம் நேரம் கழித்து தான் தெரிகிறது வந்தது ஸ்வயம் ஜெகநாதன் பல சந்தர்ப்பங்களில் நமக்கும் பகவான் தான் வந்து ஒத்தாசை பண்ணுறான் யார் மூலமாக ஒரு எல்லாம் உடம்புலாம் சரியானவன்னா அந்த கோவிலுக்கு போகிறார் அவனை பார்த்தா தெரிஞ்ச பையன்தான் அப்பா ரொம்ப சந்தோஷம் இது மாதிரி ஹெல்ப் அவன் சொன்ன நான் வரவே இல்லை அன்றைக்கு எனக்கே உடம்பு முடியல நான் வீட்டில் படுத்துன்ட்ருந்தேன் அன்னைக்கு கதறார் வந்தது நீயா அப்படின்றார் சண்டை போடுறார் நீ எதுக்கு இந்த மாதிரி அசிங்கமாக என் மலை மூத்திரத்தெலாம் நீயே அலம்பிண்டு பேர் பட்டவன் இந்த அசிங்கமான காரியத்தை போய் நீ எனக்கு பண்ணணுமா நான் அவ்வளவு தான் பக்தியாக பண்ணுறேன் அப்படின்றார் ஜெகநாதன் சொல்கிறானா நீ எவ்வளவு பக்தி பண்ணியிருக்காய் நீ எனக்கு எவ்வளவு கைங்கரியம் பண்ணியிருக்காய் நீ எனக்கு பண்ணதை நான் திரும்பி என் பக்தனுக்கு பண்ணுறேன் இதை பண்ணாதேன்னு சொல்கிறதுக்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது என் பக்தனுக்கு நான் பண்ணுவேன் இது என்னுடைய ஸ்வபாவம் இது என்னுடைய தர்மம் அப்படின்னு கதறினார் ரகுதாசர் இந்த கிருபத் ஜெகநாதா இவ்வளோ வசரத்தில் வைக்காதேடா பயமாக இருக்குடான்னார் பகவான் சொன்னால் பயப்படாத உனக்கு ஹம்பம் வராது நான் பார்த்துக்கிறேன் கேரண்டி அப்படின்னுட்டான் டெய்லி ஜெகநாதனும் ஏதான ஒரு ரூபத்தில் வருவான் ரெண்டு பேரும் விளையாடிருப்பாள் ஜாலியாக விளையாடுவோம் ஓடி பிடிச்சி விளையாடுறது கண்ணாமூச்சி விளையாடுறது குதிரை தாண்டுறது எல்லா வேலையும் எல்லா விளையாட்டும் பிருந்தாவனத்தில் குழந்தைகளோட விளையாடின எல்லா விளையாட்டும் புரி ஜெகநாதன் கோவிலில் இவரோட விளையாடுறான் தேவர்கள் பிரம்மதேவர் எல்லாரும் பார்க்கறாள் நம்மக்கிட்டே விளையாட மாட்டேங்கிறாரு இந்திரன் சொன்னானா பிரம்மதேவர் பார்த்தா பக்தி தெரியுமாடா ஊர்வசி திலோத்தமெல்லாம் தெரியும் பக்தி தெரியுமாடா அப்படின்னு திட்டினாரான் வாய மூடின்ட்டு அவன் அப்போ ஒரு நாள் ஜெகநாதன் வந்தானான் இப்படி யோசனை பண்ணிகிட்டு இருந்தானான் அவருகிட்ட என்னடா ரொம்ப யோசிக்கிற என்ன பெரிய யோசனை அப்படின்னா எனக்கு பலாப்பழம் சாப்பிட்ணும்னு ஆசையாக இருக்குது உடனே எவ்வளோதானு நான் போய் எடுத்துன்னு வர்றேன் ஆ திருடி திங்கணும்னு ஆசையாக இருக்குது இவர் நீ ரகுநாதன் உனக்கு தான் ராமன்னா நீ ரகுநாதன் உனக்கு தான் ஊருக்கே தெரியும் நான் கிருஷ்ணன் தான் உடனே அவர் சொல்றார் உனக்கு திருடப்படாதரா ஜெகநாதன்டா த லார்ட் ஆஃப் யூனிவர்ஸ் பேர் இருக்குடா பேரை கெடுத்துக்கப்படா எனக்கு அதெல்லாம் கவலையே கிடையாது யார் வேணா என்ன என்ன வேணா எப்படி வேணா சொல்லட்டும் எப்படி வேணா நடத்திட்டோம் நான் நினைச்சதை நடத்துவேன்னுட்டான் அவர் சொல்றார் அண்டாண்டா அசிங்கண்டா பகவான் சொன்னான் இல்லை இன்னைக்கு பலா பழம் திருடி சாப்பிடணும் அந்த டேஸ்டே தண்ணி தெரியுமா அதனால தானே வீடு வீடாக போய் வெண்ண திருடினு எனக்கு என்ன வெண்ணெய் கிடைக்காதா அந்த திருடி அந்த டென்ஷனில் அதை எடுத்து யாருக்கும் தெரியும் அந்த அந்த உள்ளுக்குள்ள ஒரு ஆனந்தம் இருக்கே அதை சாப்பிட்ற ஒரு சுகம் இருக்கே ஹா அப்படின்றான் யாராவது ஒருத்தருக்கு திருடி சாப்பிட்டதுன்னு கை தூங்க பார்க்கலாம் நான் உள்பட இல்லைப்பா அது தானாக வந்துடும் சின்ன வயசில் போய் பழம் எல்லாம் உண்டு எனக்கு தெரிஞ்சு சின்ன வயசில் நாங்கள்லாம் பக்கத்தில் ஒரு ஒரு சின்ன டிபி ஹாஸ்பிட்டலோட ஒரு இது இருக்கும் அங்கே தான் நோய் வியா அந்த காலத்துலாம் டிபி வந்துட்டு தான் வீட்டு விட்டு திருப்பி வீட்டுக்கு கழிச்சு போக மாட்டான் அவளுக்குலாம் ரீஹபிலிட்டேஷன் சென்டர்னு உண்டு அவள்லாம் திருப்பி மறுவாழ்வு மையம் உண்டு அது ஒரு பெரிய நாவல் பழமரம் உண்டு அதில் போய் ஏறுவோம் அங்கேருந்து வாட்ச்மேன் தொடரத்துவோம் துள்ளி குதித்து ஓடுவோம் பாரம்புவோம் நிஜமாக அது ஒரு காலகட்டம் அது தெரியாத வயசு தெரிஞ்சதுக்கப்புறம் அவர் பார்த்து சாரி எல்லாம் சொல்லுவோம் அவர் சொல்ல நல்லா நாவல் படத்தை முக்கிட்டு சாரி வேறு சொன்னீங்களா அப்படின்னுவார் ஆச்சரியம் இந்த மாதிரி ஜெகநாத சொல்லா அது ஒரு தனி அலாதி சுகம் என்ன ஆனந்தம் இவர் இப்படி பார்க்குறாரு இவர் பாவம் உடம்புலாம் நடுங்குறது இப்படி இப்படினு வேர்க்கிறது இவருக்கு பழக்கமே கிடையாது வா போலாம்டா இவர் கேட்டார் நான் வேற வரணுமான ஒன்னோட திருடி தப்புறம் எனக்கு டென்ஷன் எனக்கு ஆனந்தமேனுட்டான் ஜெகநாதன் இவர் கேட்டார் ஒரு வழியாக கன்வின்ஸ் பண்ணிட்டான் டே ஃப்ரெண்டு எனக்காக வரப்படா நீ ஒன்னும் பண்ண கூட வந்தா போதும்னுட்டான் சரி எங்கன்னு கேட்டான் ராஜாவுடைய அந்தப்புறத்துக்குட்டான் பதறிட்டார் ராஜாவுடைய அடே அடையே அந்த ராஜா ஒன்று இதில் தெருவில் அழகாக தங்க கைப்பிடி போட்ட தொடப்பத்தை கொண்டு ஒன் ரத யாத்திரைக்கு பெருக்கிறாரா இந்த ராஜ்யமே ஒன்னோட வச்சுன்னு அவர் அவரத்த போய் திருடணுமா திருடணும் நான் என்ன பண்ணும் நீ வா அவர் சொல்ல ராஜாவை நல்லா தெரியும்டா என் மேலே நல்லா மரியாதை வச்சிருக்க மாட்டினா தான்டா பிரச்சனை நான் பார்த்துக்கிறேன் வா ஒரு சொல்ல ஒன்றை நம்ப முடியாதேடா ஏண்டா நான் ரகுநாதனை நீ ஜெகநாதன் அவர் சொல்லிட்டார் இப்போ நீ கிருஷ்ணன் பதில் என் ரகுநாதன் இதெல்லாம் சொல்ல மாட்டான் நீ உண்மையான ஃப்ரெண்டாக இருந்தால் என் கூட வர நான் போகிறேன் அப்படி நான் வரேன்டா நீ கோச்சுக்கு ஆதுன்னு ராத்திரி வேற கஷ்டப்பட்டு ராஜாவுடைய அந்த புறத்தில் ஏறி குதிச்சு பெரிய தோட்டம் ராஜாவுக்கு இந்த பக்கம் வாசனை வருதுன்னு சொல்லி ஒரு பலா பார் அப்படியே பாக்குறாரா ரொம்ப பெருசா இருக்குடா நல்ல வாசனைடா கை எப்படி சொல்கிறா இப்ப கூட கெட்டு போட ராஜா கிட்ட போய் கேட்கலான்டா கேட்டா கொடுத்துருவாரா நீ கூட வர வேண்டாம் நான் போய் கேட்கறேன்டா நீ அதெல்லாம் பண்ணப்படா வேற என்ன பண்ண நான் சொல்கிறத பண்ண என்ன மரத்து மேலே ஏறி பலாபழத்தை பெரிய ஏன்டா கூட வந்தால் போதும்னு சொன்னீங்க அதான் முதல்ல கூடவா இப்போ மேலே ஏறும் நீ மேலே ஏறினா போதும் பழம் பிரிச்சா போதும் ஏன்டா நீ ஏற தானடா நான் அங்கேயேந்து போடுவேன் உன்னால் பிடிக்க முடியுமாடா ஐயோ உழோ பிரிக்க பழம் என்னால் அதான் நான் சொல்கிறேன் நீ மேலே ஏறி பெரிய நான் பிடிக்கிறேன் ஒரு பார்த்தா ஒன்றும் பண்ண முடியாது இவங்ககிட்ட ஏறியா அப்படி பண்ற நின்னா கிடு கிடுன்னு ஏறினார் பயத்தில் ஏறிட்டார் பாவம் அவருக்கு மரம் ஏறிலாம் பழக்கம் இல்லை ஏறினார் இந்த பழமா தள்ளுடா நல்லா பழுத்த அப்படி தள்ளனு தொப்புன்னு விழுந்துடுத்து ஹா ஜெகன் பிடிச்சிடுறான்னு பார்த்தா கீழே ஆளை காணும் இவருக்கு முகமெல்லாம் வெளியி பழுது கரெக்டாக புடுறான்னா பழ கீழே விழுந்துட்டுருக்கு இவனை காணும் பழம் தொப்புன்னு கீழே பலாப்பழம் வந்து அவ்வளோ சத்தங்க ராத்திரி வேறு உடனே தோட்டது காவல்காரன் பார்த்தான் ஐயோ யாரோ வந்துட்டான் பழமரம் உடஞ்சுடனும் வாசனை மூக்க தொலைக்க யாரோ பலாப்பழத்துடன் வந்து பார்த்தா மரத்து மேலே இப்படி உட்காந்துருக்கார் ஜெகநாதா 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 ஜெகநாதான்னு இவர் பார்த்தா ரகுதாஸ் என்னாச்சு உங்களுக்கு நீங்கள் எதுக்கு அர்த்தராத்திரி மரத்து மேலே உட்காந்து பழத்தை தள்ளிவிட்டு உட்காந்துருக்க இருக்கிற இப்படி அவன் தான் குன்றுவன் வந்தான் அவர் பார்த்தா சிரிச்சுட்டே நேரம் உள்ளே போய் ராஜா வைப்பார் ராஜா கிட்ட என்ன என்ன ஆச்சரியமாக ஒரு விஷயம் நடந்திருக்கு அவங்களுக்கு ரகுதாசரா அவன் நல்லா தெரியுமா எப்பேற்பட்ட மகாத்மா அவர் பலாப்பழ மருந்தாலே உட்காந்துருக்கார் எதுக்கு வந்தாராம் பலாப்பழத்துல வந்தாராம் பலாப்பழத்துல ரகுதாசரா எல்லாரும் புருவத்தப்படி சுருக்கி சுருக்கி பார்க்குறா எல்லாரும் வந்தாச்சு ராணி ராஜா இவர் மருந்தமால உட்காந்து ரகுநாதா ரகுநாதா ஜகநாதா ஜகநாதா ரகுநாதா ஜெகநாதா ஜெகநாதா ரகுநாதா இப்படியே ஜபிச்சுன்னு இருக்கார் ராஜா அப்படி வந்தார் ரகுதாஸ் என்ன ஆச்சு உங்களுக்கு அவர் சொன்னார் நானா கேட்டேன் எனக்கான வந்த தான் கூட்டு வந்தான் எல்லா விஷயத்தையும் சொன்னார் ராஜா கையை கூப்பிண்டார் என்ன பாக்யம் என்ன பாக்யம் உங்களுக்கு அப்படின்னு சொன்ன அவர் சொன்னார் தயசை பொறுமையாக அவர் சொன்னார் அவசரத்தில் ஏறிட்டேன் இறங்க தெரிய அவன் ஒரு மிரட்டி மிரட்டி நான் பயத்தில் ஏறி இறங்க வழி தெரியலை உடனே அழகாக ஏனியை போட்டு அவர் இறக்கினார் கோம் கோமாக வருது அழுகழுகியாக வருது பழத்தை எடுத்து நான் மேலே வீசுறேன் அப்படின்னு எடுத்துகிட்டு போகிறார் ஆச்சரியமாக எடுத்துகிட்டு போகிறான் எடுத்துட்டு கையில் அந்த பழம் உடஞ்சி வேற போயிடுதா ரெண்டு கையிலையும் பலாப்பழம் வேக வேகமா வேக வேகமா வேகமா கோயில் போகிறா ஜெகநா குண்டா 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 அதுக்குதான் காத்துட்டு இருக்கேன் அவன் கேட்டத பார்த்து இந்தாடான்னு கொடுத்த உரிச்சு உரிச்சு சொலை சொலையா சாப்பிட்டு கஷ்டப்பட்டு திட்டு வாங்கினது நான் திருட்டு படி நான் ஒரு ஓ கொடுக்கப்படாத மறந்து போயிட்டேன் பழம் என்ன ருச்சி தெரியுமா என்ன அப்படின்னு சொன்னான் ஜெகனா நான் திருடின ஜன் சொன்னான் இறுக்க ஆலிங்கனம் பண்ணான் இல்ல நான் நீ என்ன வேணா பண்ணுவியான்னு ஒரு சந்தேகம் இருந்தது திருட்டு பட்டம் வரைக்கும் வாங்கிண்டியே என் பக்தன் பரம பவித்திரமானவன் கௌந்தேய பிரதி நமே பக்த பிரணி என் பக்தன் தோக்க மாட்டான் சத்தியம் பண்ணார் என்ன பக்தர்கள் என்ன ஆச்சரியம் பார்த்துக்கோங்க ஹத்தன சிரேஷ்டம் ஜெகநாதன் திருடி பலாப்பழம் தின்னாள் சரியா அப்ப அவனுக்காக அவனோட இப்படி அனுபவிக்க வேண்டாமா ரகுதாசர் அனுபவிச்சார் அவ்வளவு பெரிய பக்தர் எல்லாருக்கும் தெரியும் ஒரு சந்தர்ப்பத்தில் பூரி ரத யாத்திரை சின்ன சின்னதாக நிறைய பக்த வைபவங்கள் உண்டு ஜெகந்நாதர் சரித்திரத்தில் ரத யாத்திரை எல்லாம் பண்ணியாச்சு இழுக்கிறா நகரமாட்டேங்கிறது உடனே அந்த இங்கிலீஷ்காரன் பிரிட்டிஷ்காரன் இருந்த காலகட்டம் இதெல்லாம் அப்போ உடனே அந்த பிரிட்டிஷ்காரன் ஓ என்னையா சாமி இது கையில் கட்டி எல்லாம் இழுத்தாச்சு வரமாட்டேங்கிறது சொல்லி நாலு யானையை கூப்பிட்டு தள்ள சொல்கிறா ரதத்தை தள்ள மாட்டேன் நகரமாட்டேங்கிறது கோவம் வந்து அந்த இங்கிலீஷ் காரனுக்கு வாட் இஸ் இஸ் லார்ட் நகர் கூட மாட்டேங்கிறது சே அப்படின்னாரு அப்போ ஒருத்தன் பக்கத்துக்கு கொஞ்சம் சொன்னான் நம்மளாம் சொன்னால் நகராது அந்த ஓரத்த ஒருத்தவங்க இப்படி பேசிகிட்டே இருக்கான் பாரு அவன் பேசியிருக்காதான் நகர மாட்டேங்கிறது யாரவன் அவனா ஜெகநாதோட ஃப்ரெண்டு அவன் பார்க்குறான் சாமிக்கெல்லாம் ஃப்ரெண்டு இருக்குமா அவன் இருக்குது அவன் இங்கிலீஷ்கிட்ட அவனுக்கு தெரியும் அவனுக்கு இந்த பழக்கம் எல்லாம் கிடையாது தெய்வத்தை காதலியா பார்க்கறது தெய்வத்தை ஃப்ரெண்டாக பார்க்கறது தெய்வத்தை சேவகனாக பார்க்கறது தெய்வத்தை குழந்தையா பார்க்கறது தெய்வத்தை என்னவா வேணாலும் பார்க்குற ஒரு தைரியம் சனாதனமான இந்து தர்மத்துக்கு மட்டும்தான் எண்ணிக்க உண்டு எத்தனை வெரைட்டி எத்தனை வெரைட்டி சொல்லுங்க அத்தனை வெரைட்டியில் பெரியாழ்வார் மாப்பிள்ளையாவே பார்த்தார் அவ்வளோ அழகா மாமா பிரயாகதாசர் அக்கா புருஷனாகவே பார்க்கிறார் ராமச்சந்திர மூர்த்தி எத்தனை பேர் சுதர்சன் சிங்னு ஒரு மகாத்மா ஒரு ஐம்பது அறுவ அறுபது வருஷத்துக்கு முன்னாடி இருந்தார் அவர் பகவான் கிருஷ்ணனை தன் தம்பியாவை பலராமன் பாவத்திலேயே பார்த்துட்டு இருந்தார் நம்மாழ்வார்லாம் நாயக்கி பாவத்தில் புலம்புறார் கண்ணன் என் சேவகன்னார் பாரதி தெய்வத்தை என் சேவகன் சொல்கிற தைரியம் உண்டா நம்ம தேசத்துக்கு நம்ம தர்மத்துக்கு உண்டு அவன் பேசிட்டு இருக்கான் அதெல்லாம் நகரமாட்டேங்கிறதுன்னுட்டார் உடனே அவர் கூப்பிட்டார் ரகுதாஸ் அப்படின்றார் திரும்ப மாட்டேங்கிறானா பேசிட்டு இருக்காரு பக்கத்தில் வந்து அப்படி தோலை தட்டினார் அப்படின்னார் அவன் பெரிய எங்கள் பிரிட்டிஷ்காரன் அவன் வந்து ஆஃபீஸர் அப்படி அவனுக்கு அவட பேசிகிட்டு இருக்கான் நான் ஜெகந்நாதனோட டிஸ்ட் இடம் என்ன அப்படின்னாரான் கிட்ட சொல்லு எங்கே வண்டி ரதம் போகணும் ஓ குடு குடு ரதத்தில் ஏறுனாரான் காதில் போய் என்ன சொன்னார் தெரியல குச்சு 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 அதை பேசினாரான் என்னமோ அவன் தள்ளையே பூ விழுந்தது டக்குன்னு ரதம் தானா நகர்ந்தது இவர் என்ன பேசினாரோ தெரியாது இன்ன வரைக்கும் யாருக்கும் தெரியாது எதையோ பேசியிருக்கார் அழகா அங்கே பொண்ணு இருக்குன்னு சொன்னாரோ தெரியாது ஏன்னா இந்த ஜெகநாதன் ரதம் அப்பப்போ நின்றுடும் போகும் உடனே ஒரிசா ஜனங்கள் சொல்வார் இப்படி பாப்பாளம் யாராவது அழகியும் வாழ்த்தோட நீ அந்த பக்கம் போ போ அந்த பக்கம் அவ பயப்படும் என்ன ஆச்சு நீ போயேன் வெடி முன்னாடி போகணுங்க முன்னாடி போன தான நகருமா மாலாய் பிறந்த நம்பியை மாலே செய்யும் மணாலனை ஏலா பொய்கள் உரைப்பானை இங்கே போத கண்டி ரப்பேற்பட்ட ஜெகநாதன் பக்தவத் இந்த பிரேம பிரேமபாவத்தில் கோபிகாலா வந்துட்டான்னா அவளுக்காக நிற்பான் அவர்களுக்காக நடப்பான் அவ்வளவு சிரேஷ்டம் இந்த ரகுதாச అప్పు ఇవ్వరి భక్తి పరణం ఇప్పుడు ఇవ్వు దూరం సౌలభ్యమా విడుర ఎవో వసతిని పుకో రఘునాథ దాసనుడే ఆశ్చర్యమాన జగన్నాథన్ సరియా రాదే కృష్ణ 3 4 5 7 ఏక రఘుదాస నే భక్త వైభవం చెల్పోకం వచ్చుకు విశ్వవసు విద్యాపతి లలితా ఎలా న్యాపం నీలాచల నివాసాయ నిత్యాయ పరమాత్మనే ബലഭദ്ര ബലഭദ്രസുഭദ്രാഭ്യാം ജഗന്നാഥായ നമ ജഗദാനന്ദകന്ദായ പ്രണതാർത്ഥായ നീലാചലനിവാസായ ജഗന്നാഥായ നമ ജയ്ോ ജഗന്നാഥസ്വാമിക്ക് ജഗന്നാഥൻ ലീലകൾ നയ ഉണ്ട് നാളെക്ക് ഇന്നും ജഗന്നാഥനുടേ സില വിഷയങ്ങളാം പാപ്പോം வேப்பமரம் சுடுகாடு முச்சந்தி எல்லாம் பார்த்தோம் இனிமேல் பலாப்பழத்தை பார்த்தாலே ஜெகநாதன் ரகுதாசன் ஞாபகம் பண்ணும் சரியா அவ்வளோ ஆச்சரியம் நாளைக்கு எந்த பக்தனு தெரியாது நிறைய பக்தர்கள் உண்டு முத்து முத்தா எழுதுவான் ஜெகநாதன் அழகா விளையாடுவான் நன்னா பேசுவான் ஜோராக சாப்பிடுவான் நாளைக்கு இன்னும் நிறைய விஷயங்களோட ஜெகநாத் லீலையை கூடியிருந்து குளிர்வோம் பாண்டங்கள் இந்த மாதிரி இதுவும் நிறைய சொல்லிட்டு போகலாம் அவ்வளவு பக்த சரித்திரம் உண்டு ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா Krishna Radhe, Radhe Krishna, Krishna Radhe, Radhe Krishna. Krishna, Rade. Rade Krishna, Krishna, Rade. Rade Krishna. कृष्णा राधे जय सदगुरुनाथ महाराज की समस्त भागवतलुको गोविंदनाम संकर्तन जय जानकी काम गोपिका जीवनस्मण आल्वाडि शरणं आण्डा शरणं यम्बरुमानवडे शरणं सर्वां गुरुवार्पणं जै श्रीराधे कृष्णा सत्सङ्गु की जै श्री, श्री पूज्य श्री श्री अम्मा ज श्रीभारत् माताी जय श्री भारत माता की जय श्री भारत